விக்னேஷ் சிவன் பார்த்தீங்கன்னா வந்து புடா புடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து நானும் ரோஹித்தான் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு. இப்போ வந்து தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சூர்யாவும் கீர்த்தி சுரேஷும் நடிக்கிறாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் அனிருத் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி அந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அநேகன் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு அப்புறம் கார்த்திக் இருக்கார் இல்லையா, நம்ம நவரச நாயகன் காதல் மன்னன், அவர் தான் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கார்த்தியோட ரோல் வந்து கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு வந்து கார்த்திக் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் சூர்யா போய் வந்து கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டவுடனே சூர்யாவோட வற்புறுத்தலனால தான் வந்து கார்த்திக் நடிக்கிறதாகவும் நமக்கு வெளிவந்திருக்கு ஒரு பெரிய நியூஸ். இதே மாதிரி படக்குழு பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸோ சின்ன ரோல்லாம் இல்லை, கார்த்திக் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வெயிட்டான ஒரு ரோல் இருக்குது. அதே மாதிரி நெகட்டிவ் ஷேட் ரோல் இல்லை, நல்ல ஒரு ரோலே இருக்க வேண்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அடுத்த படம் தமிழ் இது மட்டும் தான் நம்பியிருக்காங்க. இந்த படம் ஓடினா தான் கண்டிப்பாக அடுத்த படம் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மட்டும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த படம் ஓடுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியில் இருக்க ஒரு படம் தான் தானா சேர்ந்த கூட்டம். சீக்கிரமா இந்த படம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு நம்மளாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.